என்றால் எங்களுக்கு தெரியும் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் காலம். அப்ப அதையும் போட்டுக்கொள்ளுங்க, கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் காலம், அதையும் போட்டுக்கொள்வான். இவன் படையெடுத்து அவன் ஆட்சி செய்த காலம். ஏன் இவன் ஆட்சி காலத்துல படையெடுத்து வந்தாங்கன்னு கேட்டா, இவரை ஒரு மன்னன் சந்தித்தா சாரி உள்ளாந்தரை கலைக்கிறதுக்காக கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் ஆரோட தொடர்பு கொண்டாங்கன்னா பிரித்தானியோட தொடர்பு கொண்டுட்டார். அப்ப 1762 பிரித்தானிய தூதுவரான யார் வந்து சந்தித்தது இலங்கையில, ஜோன் பைபர்ஸ் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கனை சந்தித்தார். கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கனை சந்தித்தார். இதன் காரணமாகத்தான் அவர் படையெடுப்பை நிகழ்த்தினார். இந்த விஷயம் 10ஆம் ஆண்டுல பின்னுக்கு இருக்குது. இதுல 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் இருந்தீங்கன்னா ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா இருக்கும். பிரச்சனை இல்லை, அங்கால இருக்கிற பெரிய கல் எல்லாமே 10ஆம் ஆண்டு சிலவஸ் தான், அதனால இதை மட்டும் பிரச்சனையா இருக்காது பார்ப்போம். அப்ப 1762 பிரித்தானிய தூதுவரான ஜோன் பைபர்ஸ் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கனை சந்தித்தார். இதன் காரணமாக தான் இந்த படையெடுத்தாங்க. அப்ப இந்த முறை பேப்பர் எடுக்கும் போது இதை எடுத்தாங்க, அடுத்த முறை கல் இதையோ இல்லாததையோ எடுக்கலாம் பாஸ் பேப்பர் செய்யும் போது நிச்சயம். அப்ப இவரத்தை ஏக்கு நோட் பண்ணி வச்சுக்கொள்வீங்க, அங்கால கரையில வேற இடத்துல கல் சின்னதாக இருந்தாலும் நோட் அண்டு போட்டுட்டு அங்கால எழுதி வச்சுக்கொள்ளுங்க கோப்பில் இன்னொரு இடத்துல. சரியா, ரெண்டாவது பி கேள்விய பார்ப்போம். பி கேள்வி என்ன கேட்டிருக்குது, ஜஹாங்கீர் மன்னனுடன் பேச்சுவார்த்தை நடத்த வந்த பிரித்தானிய கப்பல் குழு தூதுவர் அல்லது கப்பல் குழுவின் தலைவர். அப்ப பிரித்தானிய 11ஆம் ஆண்டு சேர்ந்தானா, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிரித்தானியா ரெண்டு கப்பல் குழு அனுப்பினார்கள். அப்ப இந்த பிரித்தானிய கப்பல் குழு இந்தியாவுக்கு வந்தது. அப்படி அவர்கள் இந்தியாவுக்கு வந்த நேரம் அந்த நேரம் இந்தியாவில் இருந்த பேரரசனாக இருந்த முகலாய பேரரசன் ஜஹாங்கீர். அப்ப ஜஹாங்கீர் எந்த அரச வம்சம் கேட்கிறோம். அப்ப இந்த பிரித்தானிய தூதுக்குழுன்ற தலைவரை கேட்டிருக்கிறாங்க. இது இரண்டாவது தூதுக்குழு, பிரக்கெட்ல போட்டுக் கொள்வோம், இரண்டாவது தூதுக்குழு, இரண்டாவது தூதுக்குழு. இந்த இரண்டாவது தூதுக்குழுல தலைவராக வந்தவர் வில்லியம் கோகின்ஸ். இதுதான் விட, நம்ம விடை எழுதி கொள்ளுங்க, வில்லியம் கோகின்ஸ். நான் சொல்றது எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்களா, பிரௌதாவும். வில்லியம் கோகின்ஸ் தான் இரண்டாவது தூதுக்குழுல வந்தவர். இவர் வந்த நேரம் சந்தித்ததுதான் முகலாய பேரரசன் என்றதையும் எழுதி கொள்ளுங்க, முகலாய பேரரசன் ஜஹாங்கீர். அப்ப இந்த இரண்டாவது தூதுக்குழு தான் இங்க வந்தது. முதலாவது தூதுக்குழு எங்க போனதுண்டா, சுமாத்ரா தீவுல தான் முதல் முதல்ல பிரித்தானிய முதலாவது தூதுக்குழு தரையிறங்கினது. அவர் பிரித்தானிய முதலாவது தூதுக்குழு உள்ளாந்தர் இல்ல, அவங்க தாவா வடிவா பார்த்துக் கொள்ளுங்க. அதையும் நாங்க இங்க போட்டு வச்சு கொள்ளுவோம், பிரித்தானியரின் முதலாவது தூதுக்குழு ஆசியாவில சுமாத்ராவில் தரையிறங்கியது. அதையும் நாங்க இங்க போட்டுக்கொள்ளுவோம். முதலாவது கப்பல் குழு வந்தாங்களா இந்தியாவுக்கு, இந்த வரலாறுக்காக தான் வந்தாங்க. மாத்தா இந்தியா அந்த கரையோரத்துல போத்துக்கு ஏறும் இல்லாந்திரம் இருக்காரு. சரி, இந்த கரையால போயிட்டால ஜாவாவில இறங்குவோம் பார்த்தா ஜாவாவில உள்ளாந்தர் இருக்காங்க. அப்ப மிச்சமா இருந்த இந்த சுமாத்ரா தீவுல தரையிறங்கினார்கள். அப்ப முதல் முதல்ல தரையிறங்கின பிரித்தானியர் ஆசியாவில சுமாத்ரா. அதுதான் அவர் இந்தியாவுக்கு நோக்கமா வந்தாலும் தரையிறங்க வாய்ப்பு கிடைக்கல. முதலாவது குழுவாங்க, இரண்டாவதா வந்த வில்லியம் கோகின்ஸ் தலைமையிலான குழு தான் முகலாய பேரரசன் ஜஹாங்கீரோட சந்திச்சு இந்த விஷயங்களை ஈடுபட்டார்கள். போக்குரியர் இல்லாட்டி சொல்லணும். சரி, அப்ப இது ரெண்டாவும் சொல்லிட்டேன், பிக்கு இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன். அப்ப அடுத்த முறை எக்ஸாம் பேப்பர்ல என்ன செய்யலாம், சில வேளை இந்த இந்த பட்ட விஷயம் பெறலாம். அதனால இப்படிதான் பார்த்து பார்த்து போ, சரி சீக்கு வாங்க. அதனாலதான் ரெண்டு மூட்டு கேள்விக்குள்ளதான் செய்யலாம்னு சொன்னா, சீக்கு வாங்க. சி சி சீல என்ன கேட்டிருக்குதுண்டா, மிருகங்களை எவரும் கொல்லக்கூடாது என்று சட்டம் விதித்தவன். மிருகங்களை கொல்லக்கூடாது என்று சட்டம் விதித்தவன், மிருகங்களை கொல்லக்கூடாது. இதுல அந்த விலங்கு பாதுகாப்பு சட்டங்கள் என்று தனியே இருக்குது. அது நாங்க முதலில் தந்தினாங்க, குற்றவியல் சட்டம் வேற, விலங்கு பாதுகாப்பு சட்டம் வேற, சூழல் பாதுகாப்பு சட்டம் வேற, எல்லாத்தையும் ஒன்று மட்டும் பேரா. சரியா, மிருகங்களை எவரும் கொல்லக்கூடாது. முதல் முதல்ல சட்டம் விதித்தவன் ஆமண்ட காமினி அபய. காமினி அபய, இதோட ஏனே ரெண்டு பேருக்காக தானே மைந்தனா அல்லது நிசங்கம் இல்ல மன்னன்கள் அவர்கள் சட்டங்களும் இருக்கு. அதுக்கு தெரியல வந்து ஆமண்ட காமினி மன்னன் அமை எழுதின இந்த சட்டத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்கல்லாக்கும், படுகொலை சட்டம்னு அதை சொல்றார். படுகொலை சட்டம் ஆமண்ட காமினி மன்னன் உருவாக்கினது. அப்ப அதையும் போட்டுக்கொள்ளுங்க, ஆமண்ட காமினி மன்னன்
படுகொலை சட்டம் என்று அதை சொல்றது. அவன் தான் மிருகங்களை எவரும் கொல்லக்கூடாது, எந்த மிருகத்தையும் சொன்னார். விஷங்கம் இல்லைன்னு சொன்னது நீர்நிலைகளில் வாழும் மிருகங்களை கொல்லக்கூடாது. அப்ப இந்த விஷயமும் ஓகே எங்களுக்கு. அடுத்ததுக்கு டி என்ன வந்திருக்குதுன்னா, வசவன் ரிஷிகிரி என்ற அமைச்சரை நாகதீபத்துக்கு அனுப்பினாராம். ரிஷிகிரி என்ற அமைச்சரை நாகதீபத்துக்கு அனுப்பி என்ன செய்தாராம், ஆட்சி செய்தார், நிர்வாகத்தை மேற்கொண்டார். சரி, அந்த விஷயம் எங்க கண்டெடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டால் எந்த நூல் என்று கேட்டிருக்கு, எந்த மூலாதாரம். அப்ப டி, வசவன் ரிஷிகிரி அமைச்சரை, ரிஷிகிரி அது ரிஷிகிரின்னு சொல்லலாம், அமைச்சரை நாகதீபத்திற்கு அனுப்பிய மூலாதாரம், அனுப்பியதாக குறிப்பிடும் மூலாதாரம். வசவன் ரிஷிகிரி அமைச்சரை நாகதீபத்துக்கு அனுப்பியதாக குறிப்பிடுற மூலாதாரம் பள்ளிபுரத்துலதான். அப்போ அதை கண்டெடுத்தாங்க ஜாழ்ப்பாணத்துல, அதனால அத பள்ளிபுரம் பொற்சாசனம் என்று சொல்றாங்க. தங்க தகடு பொற்சாசனம். இந்த ரிஷிகிரி அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு வந்ததை வச்சுக்கொண்டு நாங்க என்ன சொல்லலாம்டா, நாட்டை நிர்வாக அலகுகளாக பிரித்தது வசவன் தான். நாட்டை முதல் நிர்வாக அலகுகளாக பிரித்து ஆட்சி செய்த ஒரு அரசன்டா அது வசவன். அதை நோட் பண்ணி கொள்ளலாம். இந்த ரிஷிகிரி அமைச்சர் யாழ்ப்பாணத்துல வந்து அங்க ஒரு விகாரையை கட்டினவர். அம்பாருங்க, அரசர்கள் தான் விகாரை கட்டுறது. அரசர் அந்த கடமைகள் மூன்று ஒன்று இருக்குல்ல, மிக வளர்ச்சி ஏற்படுத்தல விகாரை கட்டணும். அப்ப அவர் சார்பாக ரிஷிகிரி விகாரம் கட்டிருக்கிறாருன்னா ரிஷிகிரிக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னா பவரை கொடுத்திருக்காரு. அப்ப அந்த ரிஷிகிரி அமைச்சர் கட்டின விகாரை எதுன்னு கேட்பாங்க. அதை நாங்க விகாரையை போட்டுக்கொள்வோம், ரிஷிகிரி அமைத்த விகாரை, ரிஷிகிரி அமைத்த விகாரை. அதை எழுதி கட்டுங்க, பிரியங்க திசா அல்லது பியங்கு திச விகாரம். இதுவும் உங்களோட புத்தகத்துல இருக்கு, பத்தாம் ஆண்டு. பியங்கு திச விகாரை, பிரியங்க திசைன்னு சொல்லுவாங்கள, அதான் பியங்கு திசைன்னு சொல்லுவாங்க. பிரியங்க திசை அல்லது பியங்கு திச விகாரம். சரி, அடுத்தது பிரியங்க திசை அல்லது பிரியங்க திச விகாரை. சரி, இப்ப ஏபிசிடி முடிஞ்சது. இப்படிதான் நாங்க நாளையும் என்ன செய்யணும்னா பாக்கணும். அந்த அவங்களுக்கு இந்த நாலு பார்க்கணும். சரி, இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்தது பாருங்க, படத்தை பற்றி வந்திருக்குது. அந்த படத்தை பற்றி என்ன போய் செய்யறதுன்னா எழுதி வச்சுக்கொள்ளணும். நாங்க படம் எதுன்னு இப்ப உங்களுக்கு பாக்குறதுக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்காதான, இதுல நீங்க புத்தகம் பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தீங்கன்றா தான் தெரியும். இருந்தாலும் நாங்க படத்த பேரை போட்டு போட்டு எழுதி வச்சுக்கொள்ளும். சரியா, அப்ப இனி பட கேள்வி என்று போடுங்க, அல்லது படம் உண்டு என்று போடுங்க. படம் உண்டு, நான் என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் படம் அடிச்சு கொடுக்கறது இல்லை, புத்தகத்தில் இருக்க படத்தை எடுத்து அந்த பேஜை போட்டுட்டு எழுத வைக்கிறது. அந்த பேஜை காண இல்லை. அந்த படம் எது தந்திருந்தாங்கன்றாப்போ புலனர்வை பகுதியில காணப்படுற லங்கா திலக விகாரை இந்த படம் தான் தந்திருந்தாங்க. லங்கா திலக விகாரை இந்த படம் தந்திருந்தாங்க. அப்ப அதுதான் படம் உண்டு எழுதி கொள்ளுங்க. படம் உண்டு லங்கா திலக விகாரை, அது உங்களுக்கு தெரியும் தானே. படம் ஒன்று என்று போட்டுட்டு அது இந்த விகாரை லங்கா திலக விகாரை. என்று போட்டுக்கொள்ளுங்க. அது லங்கா திலக என்று சொல்லி போட்டாலும் காணும், எங்களை பெருசா தேவையில்லை. ஆனா அந்த படத்தை விட எடுத்த போது வச்சு பாக்குறதுதான் நல்லம். சரினாலும் அவசரத்துக்கு லங்கா திலக வரதும் இல்லை. சரிஞ்சா கூடாது, லங்கா திலக விகாரை இல்ல, சாரி சிலை மனை, சிலை மனைக்கூடாது. இதுதான் அந்த படம், உங்களுக்கு வந்த படம். இடைஞ்சு உடைஞ்சு போதில் சிலை மனைண்டா என்ன தெரியும் தானே, புத்த சிலைகளை பாதுகாப்பதற்காகவும் மக்கள் அதனை வழிபடுறதுக்காகவும் அமைக்கப்பட்டது. புத்த சிலைகளை பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்வார்கள் என்றா, பிரதானமாக ஒரு புத்த சிலை இருக்கு, அது நிறைய முறைகள் இருக்குது. அப்ப இதுதான் லங்கா திலக சிலை மனை என்று போட்டுக்கொள்ளுங்க. இப்ப இதுல எக்ஸ்ட்ரா வேற என்ன சொல்லலாம், லங்கா திலக சிலைமன் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லலாம்டாப்போ, அடுத்த அடுத்த கேள்விகள் எழுதி போட்டு கடைசியா அதுல எக்ஸ்ட்ரா என்னென்ன சொல்லலாம்னு சொல்றேன்னா, லங்கா திலக சொல்லிட்டு நிர்மாணித்தம் என்ன நேரம்னு கேட்டா, அது நாங்க பி நிர்மாணித்தானவும் முதலாம் பராக்கிரமவா, முதலாம் பராக்கிரமவா கட்டினார்.
முதலாம் பராக்கிரம பாகுண்ட விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இருந்தா கூட எந்த இருக்கின்ற மட்டும் சும்மா பாசி வச்சுக்கொண்டீங்கன்றாலும் உங்களுக்கு தெரியும். புலனறுவை ராசதானி காலத்தில் முதலாம் பராக்கிரம பாகுண்ட பிறந்தது தானே, புலனறுவை ராசதானி இந்த ராசதானி இருக்கு, புலனறுவை ராசதானி காலம். பிஏ பாருங்க இந்த கலைமரம் இருக்கு, இதுல தென்னிந்திய கட்டட கலைமரம் சொல்றாங்க, தென்னிந்திய கட்டட கலை மரபு. இதுல வந்து ஒரு விஷயம் நாங்க சொல்றது என்னன்னா, இந்த புலனறுவை ராஜதானி காலத்துல விசேட சமூக வெளிநாட்டு தொடர்புகள் என்று கேட்க, இந்த புலனறுவை ராஜதானி காலத்துல தொடர்புகள் எல்லாம் இந்த வடக்கு பக்கத்துல தென்னிந்தியாவோட கொஞ்சம் இருந்தது, பாண்டிய நாடுகள் மற்ற அது இல்லாம இந்த கரையில் உள்ள நாடுகளுக்கு போயிட்டு, ஜாவா, சுமாத்ரா, கம்போடியா, அப்படி கம்போஜியாவுக்கு இளவரசிய திருமணத்துக்காக முதலாம் பராக்கிரமமாக அனுப்பினது, அந்த அந்த கதையெல்லாம் இதுலதான் பெறும். அதே மாதிரி ஆக்கிரமித்தது படையெடுத்து போனது. அப்ப இந்த ராசதானி காலத்துல புலனறுவை ராசதானி நோட் எழுதி கொள்ளுங்க, புலனறுவை ராசதானி காலத்தில் தென்கிழக்காசிய நாடுகளுடன் அதிக தொடர்புகள் பேணப்பட்டது. அது வரைக்கும் இல்லாம புதுசாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் வர்த்தக தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டது என்றது நோட்ட போட்டு வச்சுக்கொள்ளுங்க. புலனறுவை காலத்தில் அதுதான் பாண்டிய கம்போடிய கலைமரபுகள் இங்க வந்தது, பாண்டிய கம்போடிய கலைமரபுகள் இலங்கையோட வந்தது. அங்க அந்த அரச குல பெண்களையும் திருமணம் செய்ய தொடங்கினாங்க பாண்டிய கம்போடிய பக்கத்தில் உள்ள ஆக்களை தேடி பிடிச்சு. இப்ப இது தென்னிந்திய கலைமரபுன்னு போடுங்க, சரி அதுவும் போட்டுட்டோம். கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க, தென்கிழக்காசிய கலைமரபு மறைக்கலாம். புலனறுவை ராசதானி காலத்துல தென்கிழக்காசிய நாடுகளுடன் வர்த்தக திருமண உறவுகள் காணப்பட்டது. கம்போஜியா அல்லது கம்போடியா, பாண்டிய நாடு, அப்ப இந்தியா என்று பெருசா இல்லாம ஃபுல்லா பாண்டிய நாடு என்று இருந்தது, பர்மா, மியான்மர், இந்த நாடுகளோட தான் இந்த புலனறுவை காலத்துல வர்த்தக தொடர்பு காணப்பட்ட நாடுகள் என்றாலும் இந்த கம்போடியா, பாண்டிய நாடு, பர்மாவை சொல்லலாம். சரி, பர்மா நாட்டு அரசன் மீதுதான் படையெடுத்து போனதெல்லாம் இருக்கு. இவர் கம்போடிய நாட்டுக்கு இளவரசியானப்ப அதை பர்மா அரசன் கடத்தி கொண்டு போக இவர் படையெடுத்து போனவர் அது இருந்துட்டு போகும். அப்ப இவ்வளவு விஷயமும் நோட் பண்ணிருப்பீங்க படம் குறிக்க, இது எல்லாத்தையும் அது படத்துக்கு முடியாத செஞ்சு கொள்ளுங்க. அடுத்த முறை படத்துல வேற வந்தாலும் சரி. அடுத்த படம் ரெண்ட பாருங்க, ஒரு செல்ல குட்டி இருப்பார், அவர் பதினோராம் ஆண்டு சேர்ந்தவர் அதான் இருப்பார், பத்தாம் ஆண்டு பிள்ளை இருந்த பரவாயில்ல நோட் பண்ணி வைங்க. ஏன் படத்துல இருப்பார் நாலாம் படத்துல இந்த படங்கள் புத்தகத்துல இருக்கும், அதை ஒரு கமரக்காக சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த இருப்பார் இந்த செல்ல குப்பர் இந்த படம் தான் வந்திருக்குது உங்களுக்கு, இந்த இந்த பிக்குவினுடைய படம் வந்திருக்குது. இவர் மீ கொட்டு வத்த குணானந்த தேரர், இவர் ஒரு வித்தியாசமான ஆளப்பு. பஞ்சமகா விவாதம், பஞ்சமகா விவாதம் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ஐந்து விவாதங்கள் நடைபெற்றது பௌத்தர்களுக்கு கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கும் இடையில். இந்த பஞ்சமகா விவாதங்கள் அப்போ பௌத்த சமயத்தில் ஒரு புத்தெழுச்சியை ஏற்படுத்தினது. இந்த அர்த்தம் உள்ள இந்து மதம் என்ற ஒரு புத்தகம் இருக்கு, அதை வாசிங்கள்டா தான் உங்களை இந்து சமயத்துல இவ்வளவு தத்துவம் இருக்காட்டு தெரியும். என்ன தெரியா வச்சிட்டு இருப்பா, அதை தெரிஞ்சுட்டா எங்களை மதம் மாத்தல அவர மதத்துக்கு வாங்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி ஓகே, அதே மாதிரி இந்த பஞ்சமகா விவாதங்கள்ல இவர்கள் பொது வழியில பொதுமக்கள் முன்னிலையில விவாதம் செய்ததாலும் அதை கேட்ட மக்கள் எல்லாருக்கும் பௌத்த சமயத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டாங்க. பௌத்த சமயத்துல புத்தெழுச்சி ஏற்பட்டது. அந்த பஞ்சமகா விவாதங்களுக்கு தலைமை தாங்கி செயற்பட்டவர் இந்த குணானந்த தேரர். அப்ப படம் ரெண்டு ஆறு மீ கொட்டு வத்த குணானந்த தேரர், படம் ரெண்டு மீ கொட்டு வத்த குணானந்த தேர், அந்த ஊரு மீ கொட்டு வத்த குணானந்த தேர. இது சொல்லுவோம் பி, இவர் வாழ்ந்த விகாரே கட்டுறதுக்காக இது பெருசா நாங்க கொடுக்கறது இல்லையா, அப்போ நாங்க கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிடாது, நாங்க கொடுக்கறது குறைவா இருந்தது. ஆனா அது வந்துட்டு கேள்வியில தொடங்கினீங்க இல்லம்மா, நான் சரியா ஏழு நாளுக்கு தொடங்கி சரி. நீங்க வந்த குணானந்த தேர் படம் ரெண்டு, அப்ப இவர் வாழ்ந்த விகாரை தீபத் ராமைய விகாரை, இது எழுதி கொள்ளுங்க வித்தியாசம். தீபத் ராமைய விகாரை
நான் கொடுக்கறதா கொடுக்கறேன்னு சொல்லணும், கொடுக்காத கொடுக்கறேன்னு சொல்லணும். இபத்ராமய விகாரம். அடுத்தது மூன்றாவது என்ன கேட்டிருக்கிறாங்க, இவர் விவாதம் நடத்திய இடம் என்ற பஞ்சமகா விவாதம் நடந்தது அந்த பத்தேகம வராகுட உத்தமிட்ட கம்பளை பானந்துறை இதான் நடைபெற்ற இடங்கள். அதான் பரப்பு படைய உதட்டால் கடித்து பார்த்தாங்க, கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் கண்டாய சொல்லுவாங்க. பத்தேக வராத உதயனை பானந்துறையில் பார்த்தேனதோ நான் சொல்றாங்களா எனக்கு அடிக்க தெரியாது. அப்ப அந்த பத்தேகமா வராகுட உத்தமிட்ட கம்பளை பானந்துறை கம்பளை பார்த்தேன். இதுல இந்த கடைசி விவாதம் நடைபெற்றதுதான் கம்பளை. அப்ப அந்த கம்பளை தான் இவருக்கு விவாதம் நடைபெற்ற இடம் கம்பளை. ஒன்பதாம் ஆண்டுல இருக்கு, சாரி இவர் விவாதம் எங்க விவாதம் நடைபெற்ற இடம் பானந்துறை. கடைசி விவாதம் பானந்துறை. அடுத்தது டி, இந்த விவாதத்தை ஒரு ஆள் இருந்தவர் யாருன்னு கேட்டா ஹென்ரி ஸ்டீல்ஹோல் கோட் தான் அதுக்காக இங்க வந்தவர். இந்த விவாதத்தை பாரம்பரியம் நடக்கும் போது அப்போ அதை கேட்டு கேட்டு அனகாரிக தர்மபால என்ற ஆள் இருப்பீங்க, அநாகரிக இல்ல அனகாரிக தர்மபால, அவர் அந்த விவாதங்கள்ல கேட்ட கேள்விகளும் அதுக்கு பௌத்தத்துக்கு சரியாக இவர்கள் சொன்ன விளக்கங்களும் அதுகள் எல்லாத்தையும் என்ன செய்தார்னா ஒரு நூல் வடிவில எழுதினார். அந்த தொகுத்து பத்திரிகையில தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வந்தார் அந்த எல்லாத்தையும், அந்த அவர் சொன்ன விளக்கங்கள் அந்த சமயம் தொடர்வார். அதை அமெரிக்காவில இருந்து வாசிச்சோட்டுக்கு ஒரு சந்தேகம் இவ்வளவு நல்ல மதமா அதை பற்றி இன்னும் தெரிஞ்சு கொள்வோம் என்றதுக்காக அங்கிருந்து வலிக்கிட்டு வந்து இலங்கையில பௌத்த சமயத்தை தழுவி கொண்டார். அப்ப இவர் அந்த விதத்தை கேட்டு இலங்கை வந்தவர் கேட்டா ஹென்ரி ஸ்டீல் ஓல்கார்ட், ஹென்ரி ஸ்டீல் ஓல்கார்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்றா அமெரிக்கா, அமெரிக்கர். இவர் ஒரு கேர்னல் தர அதிகாரியா இருந்தவர். சரி, ஹென்ரி ஸ்டீல்ஹோல் கோட் இந்த படமும் கிடக்கும், அதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அண்ணாதான் ஹென்ரி ஸ்டீல்ஹோல் கோட், தங்கள் தானே தலைவர். சரியா, ஹென்ரி ஸ்டீல்ஹோல் கோட். அப்ப ஹென்ரி ஸ்டீல்ஹோல் கோட் அமெரிக்காவை சேர்ந்தவர் வந்தார். அந்த விஷயமும் அந்த கேள்வியில பாத்துட்டான். இனி அடுத்த கேள்விய பார்ப்போம். இது சரி, படம் எல்லாம் முடிஞ்சது. இனி பாடத்துக்குள்ள உள்ள கேள்விக்கு போக போறேன். அதுலதான் நல்ல விஷயங்கள் எல்லாம் எழுதி வைக்கலாம். அப்ப இவ்வளவு எழுதியிருப்பீங்கன்ற நம்பிக்கையில இப்ப வடிவான தலையங்கம் போடுங்க. பகுதி ரெண்டுல பெரிய ரெண்டாவது வினா, வினாவையும் சொல்லும் போது நல்லா எழுதி கொள்ளுங்க. வேகமா சொல்றேன்டா சொல்லுங்க, வேகமா சொல்லிட்டு போறீங்க. அது இல்ல சிலோவா சொல்றேன்னாலும் சொல்லுங்க சார், சிலோவா சொல்லிட்டு போறீங்க, வேகமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சரி, பெரிய கல்வி ரெண்டாவதுதான், முதலாவது கல்வி முடிஞ்சதுதானே. இப்ப வடிவார விலையகம் ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது கல்வி வச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. இருந்தாலும் நான் கல்வியை சொல்லி சொல்லியா போறேன்னு தெரிஞ்ச பாருங்க. இலங்கையில் சரி, இலங்கையை பற்றிய தகவல்களை தரும் தென்னிந்திய இலக்கிய மூலாதாரங்கள், நிறைய இலக்கிய மூலாதாரங்களை பற்றி படிச்சிருப்போம். வெளிநாட்டுக்காரனாங்க கிரேக்க ரோம் அதுகளை எல்லாம் படிச்சிருப்போம். சில இந்தியாவை பற்றி படிச்சிருக்க மாட்டோம். இது பாஸ் பேப்பர் கல்வி தான், முதல்ல அந்த கல்வியை திருப்பி போட்டுருக்காங்க. அப்ப இது என்ன கேள்வி எழுதிக்கொள்ளுங்க, இலங்கை வரலாற்றை கூறும் தென்னிந்திய இலக்கிய மூலாதாரம் அப்படின்ற என்ன அர்த்தம்? இது ஒரு சின்ன ஒரு வரியில போட்டிருக்கிறாங்க, தென்னிந்திய இலக்கிய மூலாதாரம். ஏன் குட்டி அப்பத்தில் ஒரு வரியில போட்டிருக்காங்கன்னா, இதெல்லாம் தமிழ் நூல்கள், அவர்கள் தமிழ் நூலை முக்கியத்துவப்படுத்துறதுல விரும்ப மாட்டார்கள் தானே. அப்போ அப்ப தென்னிந்திய இலக்கிய மூலாதாரங்களுக்குள்ள தமிழ் நூல்கள் வந்திருக்கு. எந்தெந்த நூல்கள் வந்திருக்குது? ஒன்று மணிமேகலை, மணிமேகலை அங்க இருந்து வந்ததாக இலங்கைக்கு ஒரு கதை இருக்கு மணிமேகலை. அடுத்தது சிலப்பதிகாரம், அந்த நூல்லையும் இலங்கை தொடர்பாக இருக்கு. சிலப்பதிகாரம். அடுத்தது பத்து பாட்டு, பத்து பாட்டு. இந்த மூன்று தம் தென்னிந்திய நூல்கள்லையும் இலங்கை தொடர்பான வரலாறு இருக்குது. மணிமேகலை, சிலப்பதிகாரம், பத்து பாட்டு.
மணிமேகலை சிலப்பதிகாரம் பத்து பாட்டு இதுவெல்லாம் ஒரு. அடுத்தது பாருங்க, இலங்கை வந்து நூல்களை எழுதிய ஐரோப்பிய இனத்தவர்கள் மூவரை தருக. அடுத்த இதுலதான் நான் என்கிட்ட படித்த பிள்ளைகளுக்கு ஓகே, பெற்றாக்களுக்கு சில சொல்ல போர் அடிக்க படித்த பிள்ளைகளுக்கு தெரியல. பாருங்க, இலங்கைக்கு வருகை தந்து நேரடி அனுபவம் மூலம் நூல்களை எழுதியவர்கள், நேரடி அனுபவத்தின் மூலம் நூல்களை எழுதியவர்கள். தொலைமை இருக்கிறார், அவர் நேரடி அனுபவமே கிடையாது, தொலைமை இலங்கையை பார்த்தது கிடையாது, கட்டது கிடையாது, கேட்டு எழுதுகிறாதான். அப்ப முதல் புதல முன்னுக்கு இருக்கு, இலங்கை வந்தவர்கள் வராதவர்கள் வந்தாக்கள் ஞாபகம் வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் சொல்லி கொடுக்கிறேன். பதினஞ்சு கட்டம் இதுல எழுதுற பாருங்க. ஒன்று, அரேபியாவிலிருந்து கொஞ்சம் பேர் வந்தவங்க, அரேபியாவிலிருந்து வந்தது யாருன்னு கேட்டா இபின் பதூதா, இது எங்களுக்கு தெரியும். அடுத்தது, போர்த்துக்கல்ல இருந்து ஒரு ஆள் வந்தது யாருன்னு கேட்டா நூல் எழுதிய ஐரோப்பிய இனத்தவர்கள் தான் இங்க கேட்டுறாங்க கேள்வி. ஐரோப்பிய இனத்தவர்கள் நேரடி அனுபவம் நூல்கள் எழுது. போர்த்துக்கல்ல இருந்து ரிபைரோ எழுதாருங்க. அடுத்தது, ஒல்லாந்துல இருந்து பல்டியஸ், திலிந்த பல்டியஸ் நர்சுமா பல்டியஸ் வந்து இல்லத்தா. அடுத்தது, சீனாவில இருந்து பாகியங் பேரர். அடுத்தது, பிரித்தானி இங்கிலாந்துல இருந்து ரோபர்ட் நோக்ஸ். இப்ப இதெல்லாம் ஞாபகம் வைக்கிறதுக்காக எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் என்ன சொல்லி கொடுக்குறேன்டாப்போ இல்ல பாருங்க, அப்படி சொல்லி கொடுக்குறதுண்டா. அரேபியால இருந்து இபின் பதூதா வந்தார், இது ஆனா ஈனா அப்படி சொல்லி கொடுக்குறா. இத போர் ஆர் என்று சொல்லி கொடுக்குறாங்க. ஆர் ரிபைரோ ஆர்ல ஞாபகத்துக்காக பிஞ்சோல் பல்லுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களோட இருந்து வந்தவங்க பல்லியர். இதுல சீனா பானான்னு போட்டு வைப்பாங்க, அவங்களுக்கு சீனா பானான்னு போட்டு வைப்பாங்க. அப்படின்னா பாகியன் தேரர். ரோபர்ட் நோக்ஸுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்கறது இல்லை. என்னட்டா, ரோபர்ட் நோக்ஸ் நிறைய நிறைய தடம் படிச்சு அந்த அந்த பேர் ஞாபகம் நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேரை ஞாபகம் வைக்கிறதுக்கு தேவையில்லை தானே. அத மாதிரி பாருங்க, அரேபியாவிலிருந்து ஆகட்டா போட்டுக்கிறேன்னு, சரி, அரேபியாவிலிருந்து இபின் பதூதா ஆ இன் ஞாபகம் இருக்கும். போர் ஆறு ரிபைரோ, போர்த்துகல் இருந்து ரிபைரோ, ஒல் பயல் ஒல்லாந்துலேருந்து பல்வியர், சீனா பானாண்டு ஞாபகம் இருக்கும், சீனாவிலிருந்து பாகியர் தேர், இங்கிலாந்துலேருந்து அல்லது பிரித்தானியிலிருந்து ரோபர்ட் நோக்ஸ். இப்ப இதுல இருந்து அவர்கள் என்ன கேட்டிருக்காரு பாருங்க, நேரடி அனுபவம் மூலம் நூல்களை எழுதிய ஐரோப்பிய இனத்தவர்கள் என்று கேட்டா, இதுல அரேபியாவும் ஐரோப்பாவுக்கு பெற மாட்டான், சீனாவும் பெறாது, விட்டா போர்த்துகல் உள்ளாந்து இங்கிலாந்து சேர்ந்தாக்கள் தான் பெறுவாங்க. மூன்று பேர் கேட்டுறேன். அப்ப கடகடன் எழுதி கொள்ளலாம், ஆரார் எழுதுவோம் விட ஐரோப்பிய இனத்தவர்கள் ரீபைரோ. அப்படி அடுத்தது, பிலிப் த பல்டியஸ் அல்லது பல்டியஸ் என்று எழுதினாலும் சரி, பல்டியஸ். அடுத்தது, ரோபர்ட் நோக்ஸ், என்ன செய்தார்கள், இலங்கை வந்து இலங்கை தொடர்பான நூல்களை எழுதிய ஐரோப்பிய அறிஞர்கள் நேரடி அனுபவம் வரும் வராமல் எழுதினாக்கள் இருக்கிறாங்க, கிரேக்க இலக்கியத்தை சேர்ந்தாக்கள் எல்லாம். சரி, அப்ப இது முடிஞ்ச அந்த கல்வி. அடுத்த கல்விய பாருங்க, இலங்கை வரலாற்றை அறிய உதவும் பௌத்த சமயம் சார்ந்த நூல்கள், அப்படி ஒரு கல்வி வந்திருக்கு. இலங்கை வரலாற்றை அறிய உதவுற பௌத்த சமயம் சார்ந்த நூல்கள், அனுராதபுரம் தொடக்கம் அப்படிதான் அதுக்கு தந்திருப்பாங்க. பௌத்த சமயம் சார்ந்த நூல்கள், ராஜரட்டை காலம் தந்திருப்பாங்க. அனுராதபுரம் பண்ண வேண்டிய ராஜரட்டை, ராஜரட்டை காலத்துல பௌத்த சமயம் வரலாற்றை அறிந்து கொள்ற சமயம் சார்ந்த நூல்கள், சமய வரலாற்றை அறிகிற நூல்களை தேர்ந்தெடுத்து கேட்டிருக்காங்க. இதுல எங்களுக்கு அங்க என்னன்னா, இதுதான் கேள்வி. இதை விட இன்னும் ஒரு விஷயம் அங்க தந்திருப்பாங்களா, பௌத்த சாசன வளர்ச்சி என்று தந்திருப்பாங்க. ராஜத்தை காலம் பௌத்த சாசன வளர்ச்சி, பௌத்த சமயம் எப்படி அந்த வளர்ச்சி அடைந்ததுன்றதை பத்தி சொல்றதான் சாசன வளர்ச்சி. இதுக்கு அடுத்ததான் இன்னும் ஒன்று தந்திருப்பாங்களா, அரசியல் நிகழ்வுகளை அறிகிற நூல், அரசியல் தகவல்களை அறியும் நூல். அதை விட பிறகு இந்த கோட்டை தொடக்கம் போல, சாரி
கண்டி வரையான வரலாற்றை அறியும் நூல்கள். முருக்கா பாத்துக்கொள்ளுங்க, இது அப்படியே இருக்கட்டும். இதுதான் கேள்வி, இதை எக்ஸ்ட்ரா நாங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது. அடுத்த முறை வருமெண்டு இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம்னா இது இலங்கை என்று வச்சுக்கொள்ளுங்க. அனுராதபுரம் புறநகர் இது ரெண்டு தலைநகரா இருந்த காலத்தை நாங்க ராஜரட்டை என்று சொல்லுவோம். அதுக்கு பிறகு தலைநகர்கள் அண்டாபுரம் புறநகர் தம்பதனியா ஜாப்பகுவ குருநாகல் கம்பளை கோட்டை என்று தென்மேற்கு நோக்கி போனது கோட்டை வரைக்கும் ஒரு காலம். பிறகு கோட்டையிலிருந்து கண்டிராசதானி வரைக்குமான காலம் மூண்டா இருக்கு. முதலாவது இந்த பௌத்த சமய வளர்ச்சி எல்லாம் இந்த ராசரட்டை காலத்துல தான் நடந்தா அதுதான் கேட்டுப்பாங்க. ராசரட்டை காலத்துல சமய வளர்ச்சி தொடர்பாக சொல்ற நூலட்டா அது சமயத்தை பத்தியே சொல்லியிருக்கும், ஒன்றும் இல்லை சமயத்தை பத்தி தான் சொல்லியிருக்கும். சமயத்துல என்ன இருக்குது, ஒன்று இருக்குது புத்தரண்ட பல் இருக்குது, இருக்குதா அந்த பல்லை பற்றி நூல் எழுதினாங்களா, அதுதான் புத்தரண்ட புனித தந்ததாசுவை பற்றி எழுதினது தாது வம்சம் பல்ல பற்றி எழுது. ரெண்டாவது குன்று அரச மரம் இருக்குதானே, அரச மரத்தை பற்றி எழுதினாங்களா, அது என்ன மகாபோதி தானே அரச மரம் சொல்லுவோம். போதி வம்சம் தாது வம்சம் போதி வம்சம். அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது, அதுகளுக்கு பூஜை செய்யணும். அப்ப பூஜை செய்யற முறையை பற்றி எழுதினாங்க பூஜாவளிய. அடுத்தது இன்னொன்று இருக்குது தாது வம்சம் தூப வம்சம். அடுத்து இன்னொன்று இருக்குது சத்தர்ம ரத்னாவளிய, சத்தர்ம ரத்னாவளிய. இவ்வளவும் பௌத்த சமயத்தை பற்றி சொல்லுவோம். இந்த சாசனம் என்றா என்னண்டாப்போ அந்த சமயத்துல எங்களையும் உபநிடதங்கள் இன்னொன்றுங்கடா ஆகமங்கள், ஆகமங்கள் உபநிடதங்கள் எல்லாம் இருக்கு இல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சொல்லும். ஆலய அமைப்பு முறைகளை பற்றி ஆகமங்கள் சொல்லும், வழிபாட்டு முறைகள் அப்படி ஏதோ உபநிடதங்கள் சொல்லும் என்ற மாதிரி இதெல்லாம் பௌத்த சமயத்தை பற்றி சொல்லுது. சாசன வளர்ச்சி என்னன்னா சமயத்துல அந்த பௌத்த சமயத்துல இருந்த பிளவுகளை நிக்காய பிரிவுகள் என்று சொல்லுவாங்க. இப்ப கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கின் காலத்துல இலங்கைக்கு புதுசா ஒரு நிக்காய பௌத்த பிரிவு வந்தது அது என்ன என்று கூட கேட்கிறாங்க. கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்க எல்லாரையும் விட்டு சிஎம் நாட்டுல போய் பிக்களை கூட்டிட்டு வந்தா கூட்டிட்டு வந்தாலும் அவங்க பௌத்த சமயம் வந்து. அப்ப அந்த நிக்காய பிரிவுகளை பற்றி சொல்றதுன்னா நிக்காய சங்கிரகய, நிக்காய சங்கிரகயன்ற இந்த பௌத்த சாசனம்னா இந்த பிரிவு. அரசியல் என்றா ராஜா இருப்பார் தானே, ராஜா இருந்தா தான் அரசியல். அப்ப அரசியல் வரலாற்றை சொல்றத ராஜாவலியன்னு சொல்லுவோம். அரசியல் இந்த தலைவர் ராஜா, அப்ப ராஜாவலியன்னு சொல்லுவோம். இந்த கோட்டை காலம் தொடங்க கண்டி காலம் வரைக்கும் நிறைய இலக்கியங்கள் எழுச்சி பெற்றதால கோட்டை தான் இலக்கிய இலக்கிய பொற்காலம்னு சொல்றோம். ஆறாம் பேராக்கிரம காலத்தை இலக்கிய பொற்காலம்னு சொல்லுவோம். அப்ப இந்த கோட்டராஜ காலத்துல நிறைய இலக்கியம் வந்தது, இப்படி எழுதல ஒரு மூட்டை வந்து. அப்படி மூட்டை வந்தா என்ன செய்வோம்னா பிரி பண்ணி டிவைட் பண்ணி வைக்கணும், சொல்லுதுண்ணா இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது கொஞ்சம் வகை வகையா பிரிக்கும். அப்படி இந்த கோட்டை ராசதானி காலத்துல என்ன செய்தார்கள், வகைப்படுத்தி விட்டார்கள். என்னண்டு கொஞ்சத்தை தூதுகாவியங்கள், சந்தேசே சந்தேசே என்ற பெயர்ல தூதுகாவியத்தை வச்சிருக்கிறாங்க. அடுத்தது புகழ் காவியம், புகழ்ந்து பாடுறது அரசர்களை புகழ் காவியம். மன்னா நீ ஒரு மாமா மன்னா தேன்மாரி முல்ல அந்த அந்த அதுதான் புகழ் காவியம். அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது போர்க்காவியம், நிறைய இருந்ததாலே அப்போ அதை டிவைட் பண்ணி பாக்ஸ் பாக்ஸா போட்டு வச்சாங்க, போடையோ அடையாளம் போட்டு வச்சாங்க. இதெல்லாம் புகழ் காவியம், இதெல்லாம் போர்க்காவியம், இதெல்லாம் இது நம்ம இப்படி ஒரு வகையில அரசியல் இரண்டாம் தலைவர் ராஜா எனவே ராஜாவலிய அப்படி சரியா. சரி இப்ப அந்த அடுத்த கல்விய பாருங்க, புராதன காலத்துல சிதைவுகள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் ரெண்டு விடயங்களையும் விளக்குக. இதுக்கு விளக்கம் தருவன், ஆனா நீங்க தான் விளக்கி பல மணி இருந்தாலும் விளக்கத்தை எழுதி பல எப்படிதான் எழுதினீங்களா நீங்க இப்ப உடனடியா சரி பாப்பம் மியூட் பண்ண எல்லா பிறகு கட்டி விடாதீங்க, இது டவுட் இருந்தா கேட்கறதுக்காக பிடிச்சிருக்கோம் ரெண்டு பேர் மியூட் பண்ணா. ரைட் ஓகே. அப்ப சிதைவுகள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய தகவல்கள் இதுல முதலாவதுங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்ன்றது முக்கியம் இல்லையா, அப்போ இது கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்லை, இது விளக்கம் எழுதக்கூடியதான விடைகளை தான் எங்களுக்கு தேவை. இதுல விளக்கம் எழுதக்கூடிய விட என்ன இருக்குது,
சிதைவன்டா உங்களுக்கு என்னன்னு தெரியும் தானே? அப்போ என்ன சிதைவு? புராதன கால மக்களால உருவாக்கப்பட்டு அழிவடைந்த நிலையில எஞ்சி இருக்கிறதைகளை சிதைவுகள் என்று சொல்லலாம். அந்த சிதைவுகளுக்கு நாணயம் பெறுமா? கல்வெட்டு பெறாது, நாணயம் பெறாது, இதுகள் எல்லாம் பெறாது. அப்ப அந்த கட்டிடங்கள் ஏதாவது இடிபட்டு போய் கிடந்தால், உடைஞ்சு போய் கிடந்தால் வரும். விகாரை உடைஞ்சு போய் கிடந்தா வரும். அரச மாளிகை உடைஞ்சு போய் கிடந்தா வரும். வைத்தியசாலை உடைஞ்சு போய் கிடந்தா வரும். இதுகள் தான் சிதைவுகள். ஆனா கல்வெட்டு ஒன்று உடைஞ்சு போய் கிடந்தாலும் அது சிதைவுக்கு வராது, அது கல்வெட்டு என்று தனி வகை. நாணயம் ஒன்று சிதைஞ்சு போய் கிடந்தாலும் அது சிதைவுகளுக்கு வராது, அது தனி வகை. தொல்பொருட்களுக்கு வரும், சிதைவுகள் வேறு. அப்ப இந்த சிதைவுகள் இருந்து என்ன அறிந்து கொள்ளலாம்? ஒன்று, புராதன மக்கள் என்ற கலை ஆற்றல் அறிந்து கொள்ளலாம். ஒன்று, அப்ப சிதைவுகள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய தகவல்களை பாருங்க. ஒன்று, புராதன மக்கள் என்ற எழுதி கொள்ளுங்க. புராதன மக்கள் என்ற கலை ஆற்றல் அறிந்து கொள்ளலாம். சிகிரியாவை சிதைவை போய் சிகிரியாவை போய் பார்த்தா அப்படி ஒரு கலை ஆற்றல் அந்த வச்சு வேறவே பஞ்சுப்படுவோம். அவன் அங்க ஒருத்தன் பருவாவிற்கு அரச மாளிகை கிடையாது. அப்ப புராதன மக்கள் என்ற கலை ஆற்றல் இதை சொல்லலாம். குளங்கள் சிதைவுகளை போய் பார்த்தா எப்படி இருக்கும்? தலை சுத்தோடு எப்படி எல்லாம் குளம் கட்டுவாங்க? இரணவடு குளத்துல இல்லாத டெக்னிக் பராக்கிரமமாக பராக்கிரம சமுத்திரத்துல கட்டிருக்காங்க. வான்பாயிர இடம் உடைஞ்சாலும் பராக்கிரம சமுத்திரம் மட்டும் முழு தண்ணி வழியில வராது. வித்தியாசமான ஒரு முறையை கையா இருக்காங்க. எங்கட குளங்கள்ல வான் இரணவடு வான்பாய் அது உடைஞ்சதுன்னா முழு தண்ணி சரி அள்ளி கொண்டு எல்லா கிராமம் போயிடும். ஆனா பராக்கிரம சமுத்திரம் உடைஞ்சா வராது. அப்படி ஒரு தொழில்நுட்பம். அப்ப ரெண்டாவது பிரதான மக்கள் கலையாற்றல், ரெண்டாவது நீர் முகாமைத்துவம், நீர் முகாமைத்துவ நுட்பம். அதை அறிந்து கொள்ளலாம் சிதைவுகள் மூலம். வாஸ்து சாஸ்திரம் அதை அறிந்து கொள்ளலாம். வேணுமெண்டா அக்கால மக்கள் தான் வாஸ்து சாஸ்திரம், கட்டடக்கலை ஆற்றல் இப்படி நிறைய இருக்கு. வாஸ்து சாஸ்திரம் அடுத்தது கட்டடக்கலை ஆற்றல். வேற என்ன வாஸ்து சாஸ்திர முறை இதெல்லாம் ஓகே. இப்ப ரெண்ட விளக்கணும். நீங்க விளக்குறதுல கட்டிக்காரன்றதால நான் விளக்கா விட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பாருங்க, விளக்குறேன் விளக்குறேன் வந்தேன் சொல்லிட்டு இப்ப விளக்க மாட்டேன்றீங்களே, நீங்க விளக்குமாறோட நிப்பீங்க போயிட்ட. ஏன்னா அந்த தேவையில்லாவில சரி ஒன்று அப்படி விளக்கி பார்ப்போம். இந்த புராதன மக்களோட கலையாக்க விளக்குறத விட நீர் முகாமைத்துவத்தை விளக்குறது இலகுவானதாக இருக்கும். சரியா? அப்ப நாங்க நீர் முகாமைத்துவத்தை நீர் முகாமைத்துவத்தையும் கட்டட கலை ஆற்றலையும் விளக்குவோம். அப்ப ரெண்டாவதையும் மூன்றாவதையும் தான் விளக்க போறாங்க. அப்ப நீர் முகாமைத்துவத்தை விளக்குறது அப்ப சின்னதுல எங்க நீர் முகாமைத்துவம் போடுங்க. இதை பத்தி என்ன சொல்லலாம்? ஒரு கண்டாவையும் இல்ல, சின்னதா ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சு விட்டா சரி. ஆனா அதுல சில விஷயங்கள் உள்ளடக்கி இருந்தா நல்லா இருக்கும் தானே. இப்போ நீர் முகாமைத்துவம் என்றால் என்னன்றது இதுல விளக்க தேவையில்லை. நீர் முகாமைத்துவம் என்னன்றது வேற. நீர் இலங்கை சாரி மலைவீழ்ச்சி மூலம் கிடைக்கின்ற நீரை சேமித்து வைப்பதற்கும் அதை தேவையான போது விநியோகிப்பதற்கும் பயன்படுத்துகின்ற எந்த ஒரு நுட்ப முறையும் நீர் முகாமைத்துவம் என அழைக்கப்படும், அல்லது நீர்ப்பாசன தொழில்நுட்பம் என அழைக்கப்படும். ரெண்டும் சொல்லும் நீரியல் தொழில்நுட்பம். எந்த ஒரு நுட்பம், வாய்க்கால் கட்டினாலும் சரி, கல்லு போட்டாலும் சரி, அணைக்கட்டு கட்டினாலும் சரி, கழிவு கட்டினாலும் சரி, வாய்க்கால் கட்டினாலும் சரி, ஆனா அதுல இருந்த நுட்பத்தை நாங்க என்ன நடந்து கொள்ளலாம்டா? புராதன மக்கள் என்ன செய்திருந்தார்கள் என்றால், தங்களுடைய நீர்ப்பாசன தேவைகளை நிறைவேற்றுவதற்காக குளங்கள் கால்வாய்கள் போன்ற நீர் சாரி குளங்கள் கால்வாய்கள் போன்ற கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளார்கள். இந்த குளங்கள் கட்டட கால்வாய்கள் நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்காக பல்வேறு நுட்ப முறைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இவற்றை நாங்கள் சிதைவுகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு கெஞ்சி இருக்கிற சிதைவுகள் மூலம் இந்த ஆட்களை அறிந்து கொள்ளலாம். சிதைவுகள் என்ன அறிந்து கொள்ளலாம் இருக்கின்றது? குளத்தை பற்றிய நீர்த்தொழில்நுட்பத்தை இல்லை, அதைத்தான் சொல்ல போறோம். அப்ப வேணும்டா சிதைவண்டா என்னன்றதை சேர்த்துக் கொள்ளலாம். அதங்களுக்கு வேணாம் சிதைவண்டா என்னன்றது வேண்டாம். பாருங்க என்ன எழுதுவோம். புராதன மக்கள் தமது நீர்ப்பாசன நடவடிக்கைகளுக்காக என்ன செய்திருக்கிறார்கள்? குளங்கள் கால்வாய்கள் போன்றவற்றை நுட்பமான முறையில் அமைத்துள்ளார்கள். இவற்றின் சிதைவுகள் மூலம் அக்கால தொழில்நுட்ப அம்சங்களை அறிந்து கொள்ள முடியும்.
இவ்வளவு விளக்கம் எழுதினீங்கன்னா கூட ஓரளவுக்கு காரணம் இருக்கு. இன்னும் நிறைய சேர்த்து கொள்ளலாம் இயலாதுன்னு இல்லை, நம்ம கூட டைமுக்கு இது ஓரளவு ஓகே, ஒரு பிரச்சனையும் பெறாது. சிதைவுகள் மூலம் அக்கால தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ள முடியும். எப்படி ஒரு விளக்கம் எழுதினீங்கன்னா அது குலத்தை பற்றி நாங்கள் படித்த பாடம் ஓகேயா இருக்கு. சி குலத்தை பற்றின விளக்கம் இருக்கு, குலம் தனிப்பாடம் நான் அப்புறம் தருவேன். இவ்வளவு தான ஒரு விளக்கம். அப்ப நீர் மூலம் பிரதான மக்கள் தமது நீர்ப்பாச நடவடிக்கைகளை குளங்கள் கால்வாய்கள் போன்றவற்றை நுட்பமான முறையில் அமைத்தார்கள். அந்த சிதைவுகள் மூலம் என்ன விளக்கம் எழுதும் போது ஒரு டெக்னிக்கை வச்சுக்கொடுங்க. எக்ஸாமில் விளக்கம் எழுதும் போது இதுல அந்த கேள்வி வாசிக்கும் போதே அதை அண்டர்லைன் பண்ணணும், அப்படி ஒரு முறை இருக்க சொல்லுவோம் மறந்துட்டு. சிதைவுகளை பற்றி தான் சொல்ல போறோம், அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை சொல்ல போறோம் பண்ணிட்டீங்கன்னா அதை கொண்டு வந்து முடிக்கணும். விளக்கத்திட்ட அடியில அவங்க கேட்ட விஷயத்தை கொண்டு வந்து முடிச்சா எக்ஸாம் பேப்பர் மார்க் பண்ண திருத்தும் போது எங்களுக்கு எப்படி தோணும்ட்டா பிள்ளை ஏதோ சரியா அப்படி எழுதின மாதிரி இருக்கு. அதை விட்டுட்டு நீர்மூ அமைத்துவோம் என்றாலே இன்னும் அந்த செலாப்பி இருந்தோம் இன்னும் இது எழுதி இருக்காங்களே எழுதுவோம். ரெண்டு பக்கம் ஒன்றரை பக்கம் எழுதின பிள்ளைக்கு கூட பிழை போட மாட்டோம் எக்ஸாம்ல. பிழையா இருந்தா பிழை போட மாட்டோம். எப்படி எழுதுவோம் தெரியுமா? எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். குறுக்கால் எழுதி விடுவோம், பொருத்தமற்ற விடை என்று எழுதி விடுவோம். ஏன்னா பிழை போட இல்லாத அதுல என்னோ கன்றாவை எழுதி இருக்குது, அது பிழை இல்ல விஷயத்தை சரியாதான் எழுதி இருக்குதா, விடை பொருத்தம் இல்லை என்றதால பொருத்தமற்ற விடை என்று எழுதி விடுவோம். கிழிச்சு கொண்டு போயெல்லாம் எழுதியிருப்பாங்க ஒற்றையா பாரு. சரி, அப்ப புராதன மக்கள் தமது நீர்ப்பாச நடவடிக்கைகள் எழுதிட்டோம். ரெண்டாவது கட்டட தொழில்நுட்பத்தை விளக்க போறோம். அப்ப கட்டட சிதைவுகள்ல உங்களுக்கு கட்டட தொழில்நுட்பத்தை பற்றி விளக்கும். சிதைவுகள்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவன் நுட்பம் எதிர்பார்ப்பான்டா, சிதைவுகள்ல என்னென்ன இருக்குன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எதிர்பார்ப்போம். சிதைவுகள்ல என்ன இருக்குதுன்னா கட்டட தொழில்நுட்பத்துல என்ன இருக்கு, அரச மாளிகை இருக்குது, வைத்திய சாலை இருக்குது, விகாரைகள் சிதைவுகள் இருக்குது, இதெல்லாம் சிதைவுகளுக்குள்ள வருது. அப்ப சிதைவுகளுக்குள்ள இருக்கிற வகைகள் நிறைய இருக்கு, சிதைவுகள் நிறைய உள்ளடங்கு தானே. இப்ப குளங்கள் வரும், கால்வாய்கள் வரும், அணைக்கட்டுகள் வரும், அது என்ன சிதைவுகள் வரும். அதை விடத்தான் இந்த விகாரைகள், அரச மாளிகைகள், வைத்திய சாலைகள், மலசல கூடங்கள் வரும். இது இவ்வளவுத்திலையும் உங்களுக்கு தெரியணும். கட்டிடத்துக்குள்ள என்ன வருதுன்னு தெரியுறதான்னு பார்ப்பான். அதுல இருந்து என்ன தப்புள்ள அறிந்து கொள்ளுதுன்றது பார்ப்பான். ரெண்டையும் வச்சுக்கொண்டுதான் அந்த கட்டட கலையாற்றலை பற்றி சொல்ல போறேன். அப்ப கட்டட கலையாற்றல கட்டிடத்துக்கு என்னென்ன வரும்? ஒன்று விகாரை வரும், அரச மாளிகை வரும், வேற என்ன வரும்? விகாரை வரும், அரச மாளிகை வரும், வேற என்ன? மலசல கூடம் வரும். காலங்காத்தால மலசல கூட தகுதிங்கன்னு சொல்லக்கூடாது. அரச மாளிகை வரும், இதெல்லாமே வச்சுக்கொள்ளுவோம். இதெல்லாம் வரும்ன்றது தெரியும் எங்களுக்கு. கொண்டு விகாரைகள், அரச மாளிகைகள், மலசல கூடம் வரும் என்றது தெரியும். இதுல இருந்து நாங்க என்னென்ன அறிந்து கொள்வோம்டா, ஒன்று கட்டட கலை இந்த நுட்பம், அடுத்து வாஸ்து சாஸ்திரத்தை தனியா போட்டாங்க இந்த கட்டடத்தை வச்சுதானே. இப்ப வாஸ்து சாஸ்திர முறை நிலைத்திருக்கிறதுக்காக அவர்கள் என்னென்ன நுட்பத்தை மேற்கொண்டார்கள், விகாரைகள் அந்த வஜ்ர சும்பட்டு இடிதாங்கி பொருத்தினார்கள் எல்லாம் ஒன்று படிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நீங்க ஒரு நல்ல விளக்கம் எழுத போறோம். அது எல்லாத்தையும் தான் நாங்க நிறைந்து கொள்ளலாம் சிதைவுகள்ல பொதுவாக. அப்ப அதை எழுத போறோம் பாருங்க. இப்படி எழுதுவோம், புராதன எழுதாதீங்க எழுதிட்டு தாரணம் சொல்லிட்டு. புராதன சிதைவுகளில் விகாரைகள், அரச மாளிகை, கோட்டைகள், வைத்திய சாலைகள் போன்ற கட்டட வகைகளின் சிதைவுகள் மூலம். அப்ப இதுல அவனுக்கு என்ன தெரியும், திருத்திரவனுக்கு என்ன தெரியும்? பிள்ளைக்கு சிதைவுகள்ல கட்டட வகை இந்த சிதைவுகள் என்னன்றது தெரிஞ்சுக்குது. ஓகே, அப்ப இவன் கட்டிக்காரன் திருத்த வலிக்கிறோம் அப்படிதான் மார்க் பண்ணுவோமா? மார்க் பண்ண காசு கூட நேற்று தான் போட்டாங்களா, ஏதோ சரியா திருத்திருக்கிறோம்ன்ற அர்த்தம். சரி, புராதன சிதைவுகள், விகாரைகள், அரச மாளிகைகள், கோட்டைகள், வைத்திய சாலைகள் போன்ற கட்டட வகைகள் சிதைவுகள் மூலம் அக்கால மக்கள்ல அக்கால மக்களின் கட்டிட தொழில்நுட்பம், வாஸ்து சாஸ்திரம், அந்த இடிதாங்கின்னு சொல்லலாம், விஞ்ஞான அறிவு போன்றவற்றை அறிந்து கொள்ள முடியும். ரெண்டு கொடுத்து விட்டீங்கன்னா காணும். ஒரு கபா அப்ப கடை கடை எழுதி கொள்ளுங்க பாச்சா பிள்ளை, நீங்க பார்த்ததுல அதுல கிங்கன்னு கேள்விப்பட்டேன். டைம் போயிட்டு இருக்கு, இல்ல பத்தின சங்கடா இருக்குது. 8 மணிக்கு பிறகு எடுக்கலாம்,
பேப்பர் ஒரு நிமிஷம் பேப்பர் செய்யறது ஓகே இப்படி செய்தது அந்த பேப்பர் பிரயோசனமா இருக்குமெண்டா இந்த பேப்பர் கிளாஸ் தொடர்ந்து செய்வேன் நம்ம அதை திங்கள் 7 மணிக்கு தான் அடுத்த கிளாஸ் போடுவேன் வாங்க எழுதி கொள்ளுங்க புராதன சிதைவுகள் சிதைவுகளாக விகாரைகள் அரச மாளிகைகள் கோட்டைகள் வைத்தியசாலைகள் போன்ற கட்டட வகைகள் காணப்படுகிறது சிதைவுகளாக விகாரைகள் அரச மாளிகைகள் கோட்டைகள் வைத்தியசாலைகள் போன்ற கட்டட வகைகள் காணப்படுகிறது சிதைவுகள் மூலம் சொன்னதோட கொஞ்சம் மாற்றி சொல்ற மாதிரி சரி கட்டட வகைகள் காணப்படுகிறது சிதைவுகள் மூலம் அப்படின்னால சிதைவுகள் மூலம் இந்த கிளாஸ்ல இந்த பர்சனல் கிளாஸ்ல பாஸ் பேப்பர் செய்யும் போது இப்படித்தான் செய்வேனா அப்ப எல்லாம் ஒரு 4-5 வருஷம் செய்து விட்டோம்னா அந்த செக்ஷன் கிளியர் ஆயிடும் அறிந்து கொள்ள முடியும் சரி ரெண்டாவது கிடைக்கிட்டோம் இன்னொரு கேள்வி தானே கடைசி கேள்வியை பார்ப்போம் நாலு கேள்வி கல்வெட்டுக்கள் என்ன முக்கியத்துவம் அது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் நாங்க மகாவம்சத்தை பற்றி சொல்றது வேற மகாவம்சத்தின் முக்கியத்துவம் வேற நான் பிரிச்சு கொடுக்குறேன் மகாநாம தேர்தல் எழுதப்பட்டது சிறப்பு இல்லை பாலி மொழி எழுதப்பட்டது சிறப்பு இல்லை கிமு 4-ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டது சிறப்பு இல்லை அப்ப எத்திரியா சிறப்பு என்னன்றது வேற 2500 வரலாற்றை சொல்லும் தொடர்ச்சியான தொடர் இலக்கியமா காணப்படும் உண்மை தன்மை அதுகள் தான் சிறப்பு அத மாதிரி கல்வெட்டுக்கு சிறப்பு இருக்கு கல்வெட்டு வகைகளை வச்சு இந்த புள்ளி விட்டுவதா பிள்ளை குறுக்காக வெட்டி போடுவாங்க அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க கல்வெட்டுக்கள் மூலம் அப்படி இந்த புல்லா இருக்குது வடிவான கேள்வியை சோட்டா கொஞ்சம் வச்சுனா கல்வெட்டுக்கள் முக்கியத்துவம் தான் இந்த கேள்வி கல்வெட்டுக்களின் முக்கியத்துவம் என்ன கல்வெட்டுகள் இருந்து தகவல்களை அறிந்து கொள்ளலாம் அப்ப அந்த கல்வெட்டின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டு விளக்க சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் இது அழிக்கிறனா அப்ப சின்ன நீங்களும் கேள்வியை போட்டுக் கொள்ளுங்க எழுதாத இருப்பீங்க தானே நம்மள மாதிரி நேரம் இல்லாத பிசுமன் கல்வெட்டுகள் இந்த முக்கியத்துவம் கல்வெட்டுன்றது தெரியுமா பூ ஒரு விஷய சம்பவம் நடக்கும் போது அந்த இடத்துல பொறித்து வைக்கிறது கல்வெட்டு அப்ப சம்பவத்தின் சமகாலத்தில் எழுதப்பட்டது அதுதான் அந்த கல்வெட்டின் முக்கியத்துவம் கல்வெட்டுகள் வகைப்படுத்துறது அதுக்கு குன்று கல்வெட்டு சுவர் கல்வெட்டு தூண் கல்வெட்டு கற்பனைகள் அது எல்லாமே இல்லை கல்வெட்டுல என்ன விடயங்கள் பொறிக்கப்பட்டிருக்க மாட்டேன் விஷயம் இருக்குது அதுவும் இந்த முக்கியத்துவம் இல்லை கல்வெட்டுல பொறிக்கப்பட்ட விஷயங்கள் எனக்கு கொடைகள் அரசன்ற சட்டத்திட்டங்கள் தானங்கள் தனிநபர் பாராட்டுறது வெற்றிகள் அதுகள் இருக்கும் அது இல்லை அது முக்கியத்துவம் இல்லை கல்வெட்டுண்டா என்னன்றது வகைகள் வேற கல்வெட்டுல பொறிக்கப்பட்ட விடயங்கள் வேற கல்வெட்டுல முக்கியத்துவம் வேற நான் மூட்டும் தனித்தனியா கொடுக்குறேன் நான் பாடத்துல கிளாஸ் கொடுக்குறேன் இங்க நாங்க முக்கியத்துவத்துக்கு மட்டும் மேல போறோம் இந்த கல்வெட்டுன்றது ஒரு நாங்க ஓபன் பண்ற பள்ளியோட பில்டிங் ஓபன் பண்றோட கட்டித்திரச்சில திறப்பும் இல்ல அத மாதிரிதான் அரசர் காலத்துல நடந்த சம்பவம் தான் கல்வெட்டுகள் அப்ப கல்வெட்டுகள் என்ன செய்யும்னா உண்மைத்தன்மை வாய்ந்தது ஏனென்றா கல்வெட்டுகள் நிகழ்வுகளின் சமகாலத்தில் எழுதப்படுவது அப்ப முதலாவது பாருங்க என்ன எழுத வேண்டாம் நிகழ்வுகளின் சமகாலத்தில் எழுதப்பட்டவை மகாவசம் அப்படி இல்லை நிகழ்வு நடந்த 1000 வருஷத்துக்கு பிறகுதான் மகாவசம் எழுதினாரு 1000 வருஷத்துக்கு பிறகு எவ்வளவு மாறுது 5-6 வருஷத்துலயே பச்சை புழுவை புழுவாங்க ஒண்ணு நடந்து வந்து அப்ப 1000 வருஷம் தான் அப்ப நிகழ்வுகளின் சமகாலத்தில் எழுதப்பட்டது ஒன்று இரண்டாவது கல்வெட்டுகள்ல உறுதிப்படுத்துறது இப்ப பள்ளி வகுப்புல ஒரு படியை போய் சொல்றாங்க நாங்க நம்பிக்கையான உங்களை மாதிரி ஒரு நல்ல பிள்ளையை கூப்பிட்டு டீச்சர் கேப்பா சொல்றது உண்மையா அப்படி நடந்ததாண்டா அந்த பிள்ளை உண்மையை தான் அந்த ஹரிச்சந்திரன் தங்கச்சி எல்லாம் மாமா அமைச்சா பெரிய பச்சவா கொண்டு விட்டது ரெண்டு விட்டது அது ஓமண்டா ஆட்டுனா நம்புவோம் அத மாதிரி மகாவசத்துல புழுகி இருக்கிறத நம்புறதுக்கு இந்த கல்வெட்டுகள் உதவும் அப்ப இலக்கிய மூலாதாரத்தை உறுதிப்படுத்துறதுக்கு இலக்கிய மூலாதார தகவல்களை உறுதிப்படுத்த உதவும் இரண்டாவது சிறப்பம்சம் மூன்றாவது சிறப்பம்சம் நிகழ்வு அந்த சமகாலத்தில் எழுதப்பட்டது இலக்கிய மூலாதார தகவல்களை உறுதிப்படுத்தும் மூன்றாவது என்ன எழுதும் நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியது அழிவடையாம இருக்கு நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியது நாலாவது என்ன சொல்லுவோம் இலக்கிய மூலாதாரங்களில் இல்லாத விடயங்களும் இதுல இருக்கும் விடயங்களும் கல்வெட்டுக்கள்ல காணப்படும் இப்படி நிறைய இருக்குது முக்கியத்துவம் நிறைய இல்ல ஒரு 5-6 எழுதலாம் உங்களுக்கு இப்ப அவ்வளவு குறுக்கையெல்லாம் தானே பாடம் மாதிரி
பாருங்க கல்வெட்டுனா முக்கியத்துவம் வேற வருவாங்க கடையில நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் கேட்கறதா கேட்கலாம். கல்வெட்டுனா வகைகள் வேற, கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ள விடயங்கள் வேற, கல்வெட்டுனா முக்கியத்துவம். இந்த கல்வி கல்வெட்டின் மூலம் வளர்ந்து கொள்ளக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. அப்படி கேட்டா கேள்வியில இந்த கல்வெட்டுகளையும் முக்கியத்துவத்தையும் அட்லைன் பண்ணுவோம். நான் எந்த விஷயத்தை அட்லைன் பண்ணணும் அதான் எழுதி வச்சிருக்கேன் நோட்ல கோப்பியில சின்னதா. லாக்டவுன் எல்லாம் பிரிண்ட் எல்லாம் அடைக்கலா தானே. சரி, அப்ப நிகழ்வுகளின் சமகால எழுதப்படும் இலக்கிய மூலாதாரங்கள் மூலம் தகவல் உறுதிப்படுத்தலாம். நீண்ட கால நிலத்திற்கும் இலக்கிய மூலாதாரங்கள்ல இல்லாத விடயங்களே அறிஞர்கள். இப்ப நிகழ்வுகள்ட்ட சமகாலத்தில் எழுதப்பட்டதுன்றதை விளக்குவோம். சரி, ஒன்றை மட்டும் விலகி காட்டுவோம். 8 மணிக்கு வேற கிளாஸ்கள் இருக்கிறார்கள், பாஞ்சு ஓடலாம். இல்லாதாக்களும் அங்கே ஒரு நிமிஷம் 2-3 நிமிஷம் பிந்தினா பிறகு இருக்கலாம் தானே. இருக்கிறாக்கள் நீங்க போங்க, இல்லாதாக்கள் இருந்து எழுதுங்க, மறந்துடாதீங்க, எழுதுங்க. சட்டில் போட்டிருக்காங்க கேள்வி விளங்கிலே வாப்பாங்க. இதுல தேவையில்லாத விஷயங்களை செக் பண்றீங்க போல கிடக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள. தேவையில்லாதது அதில் ரிமூவ் பண்ணி விடலாம் தான் பார்ப்போம் பாருங்க. சரி, யாரும் உங்களுக்கு தேவையில்லாம செக் பண்ணாங்கன்னு எனக்கு போடுங்கம்மா அந்த பேரை, நான் ரிமூவ் பண்ணி விடுறேன் பிளாக் பண்ணி. சரி, இப்ப நாங்க நிகழ்வுகள சமகாலத்தில் எழுதப்பட்ட விஷயத்தை பார்ப்போமா. நிகழ்வுகளின் சமகாலத்தில் எழுதப்பட்டவைதா. அப்ப கல்வெட்டுகள் இப்ப வரலாற்று சம்பவங்கள் நடைபெற்ற அதே கால பகுதியில இந்த கல்வெட்டுகள் எழுதப்பட்டது. அவ்வாறு எழுதப்பட்டதன் காரணமாக கல்வெட்டுகள் உண்மைத்தன்மை வாய்ந்தது. எனவே உண்மையான வரலாற்று தகவல்களை அறிந்து கொள்ள கல்வெட்டுகள் முக்கியத்துவம் பெறுகிறது. இதுல கொண்டு போய் முடிக்கும், சும்மா அழைத்து விடாம நாங்க இந்த கேள்வியில கொண்டு போய் தான் விளக்கத்தை முடிச்சு பழகணும். சரியா, அப்ப பாருங்க கேள்வியில கொண்டு போய் விளக்கத்தை முடிக்கிறோம். என்ன எழுதணும், இப்படித்தான் எழுதணும். இங்க வரலாற்று நிகழ்வுகள் நடைபெற்ற காலப்பகுதியில் இக்கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டன. சரியா, இதன் காரணமாக பொய்யிருக்காத, இதன் காரணமாக கல்வெட்டுக்கள் உண்மைத்தன்மை வாய்ந்தவை. கல்வெட்டுக்கள் உண்மைத்தன்மை வாய்ந்தவை ஆகும். இதன் மூலம் உண்மையான வரலாற்று தகவல்களை அறிய, உண்மையான வரலாற்று தகவல்களை அறிய கல்வெட்டுக்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வசனத்தை எடுப்ப, முக்கியத்துவம் பெறுகிறது. இப்படி அந்த வசனத்தை தூக்கி போட்டு விளக்கினீங்களா, நீங்க எழுதுற விடம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு சலாப் எது எழுதி விடுவோம், கல்வெட்டுகள் சமகாலத்தில் எழுதப்பட்டவை, எனவே அது முக்கியமான விஷயமாக சமகாலத்தில் எழுதப்பட்டதால் அது சமகால கல்வெட்டு எனப்படுகிறது. சமகால கல்வெட்டுகள் வரலாற்றில் சமகாலத்தில் காணப்படுகிறது எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. 2-3 பக்கம் இருக்கும், வாசி வாசிக்கும். அது சரியான விளக்கம் ஒரு 3-4 வரியில வந்தாலும் போய் வாசிக்கு அப்படின்னா அதெல்லாம் நடைபெற்ற சம கால பகுதியில் கல்வெட்டு பொறிக்கப்பட்டது. சரி, இதன் காரணமாக கல்வெட்டுகள் உண்மைத்தன்மை வாய்ந்தது. சரி, கல்வெட்டுகள் இந்த தகவல் உண்மைத்தன்மை உண்மையான வரலாற்றை அறிய முடிகிறது. இவ்வளவு போட்டுன்னா 3 புள்ளி போட்டு போயிடும். அங்கால வாசிக்கிறதுக்கு நீ 2 பந்தி எழுதியிருந்தாலும் வாசிக்க மாட்டோம், உங்களுக்கு அது தேவையும் இல்லை. சரியாக இருந்ததுன்னா அதை மார்க் பண்ணி அதை எது சரி தெரிந்து எதை மார்க் பண்ணணும், ஒரு கோடு ஒன்று போட்டு அதுக்கு பக்கத்துல சரி போடுவோம், போட்டுட்டு சரி விஷயம் வந்துட்டு தானே விட்டுரும். இல்லையா, கடைசி வரைக்கும் தேடிட்டு போய் கடைசி 2 பக்கம் முடியுமா இல்லையே என்று குறுக்கால் எழுதிட்டு வரும். அப்படித்தான் மேட்டப்படி அப்படிதான் நான் இல்லை எல்லாருமே அப்படித்தான் மார்க் பண்றது. ஃபைனல் மார்க்கிங்கா ஓயில் மார்க். அப்ப எழுதி கொள்ளுங்க, வரலாறு நிகழ்வு நடைபெற்ற காலப்பகுதியில் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டன. எழுதி கொள்ளுங்க, வரலாற்று நிகழ்வுகள் நடைபெற்ற காலப்பகுதியில் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டன. இதன் காரணமாக வரலாற்று நிகழ்வுகள் நடைபெற்ற காலப்பகுதியில் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டன. இதன் காரணமாக கல்வெட்டுகள் உண்மைத்தன்மை வாய்ந்தவை ஆகும். இதனால்
இதனால் உண்மையான வரலாற்று தகவல்களை அறிய கல்வெட்டுகள் முக்கியத்துவம் பெறுகிறது. சரியா? சரி. சரி, இப்ப அடுத்தது கல்வெட்டுன ரெண்டாவது விளக்கம் இருக்கு, அதை சொல்லி வர்றேன். நான் சொல்லிட்டு வர்றேன், நீங்க குறிப்பிட்ட எப்படி விளக்குறீங்கன்னு பாப்போம்ல. இங்க கொள்ளுங்க, நீங்க போயிட்டா சும்மா குறிப்பு மாதிரி நோட் பண்ணி போட்டு எழுதி பச்சு கொள்ளுங்கம்மா. உங்களும் பேப்பர் டிஸ்கஸ் என்னன்னா, வடமானத்துல செய்யலை, மெத்த பாடம் எல்லாம் செய்தாங்க, வேளாறு செய்யலை, செயல் செய்யலன்னு எனக்கும் தெரியாது. எல்லாம் செய்தாங்க நினைக்கிறேன், அதான் சரி நாங்க செய்து விடுவோமே, நாங்களாவது செய்து விடுவோமே என்று செய்தது. அடுத்தது நிகழ்வுகள் சமகாலத்துல பொறிக்கப்பட்டது ஒன்று சொன்னா, ரெண்டாவது என்ன சொன்னா நானே மறந்து விட்டேன். கல்வெட்டுக்கள் உண்மைத்தன்மை வாய்ந்தது என்று சொன்னமா, நோட் எடுத்துட்டு சொல்லுங்கடா. ரெண்டாவது விட என்ன சொன்னா, இலக்கிய மூலாதார தகவல்களை உறுதி செய்த, இலக்கிய மூலாதார தகவல்களை உறுதிப்படுத்த உதவுகிறது என்று சொன்னான். இலக்கிய மூலாதார தகவல்கள் நாங்க என்ன சொல்றோம், மகாவம்சம் புழுகி இருக்குது என்றுதான் முதல் சொல்றோம். மகாவம்சம் ஒரு பச்சை போய் மகாநாம தேடுற பற்றி எல்லாம் பிறகு சொல்லுவோம். அவரை மாதிரி ஒரு மெகா புழுவான உலகத்திலே காண முடியாது. ஆனா அவர் தகவல் திரட்டின விஷயம் முக்கியமானதா இருக்கு. வசவண்டா அச்சி வடபகுதி வரைக்கும் நீடித்திருந்தது அவர் சொல்ற, அப்ப நம்பல நாங்க. இப்ப போய் பார்த்தா வள்ளிபுரம் பொட் சாசனத்துல கிடக்குது வசவண்டா அச்சி. அப்ப அந்த சொன்ன விஷயம் உண்மை. அப்ப அதுதான் கல்வெட்டு இலக்கிய மூலாதார தகவல்களை உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு. இலக்கிய மூலாதாரங்கள் வெள்ளாறு நடைபெற்றதுக்கு பிறகு எழுதப்படுபவை, எனவே அவற்றில காணப்படுற தகவல்களை கல்வெட்டுகள் மூலம் நாங்க என்ன செய்யலாம் என்றா உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அப்படி உறுதிப்படுத்திக் கொள்றதாக உண்மையான வரலாற்றை அறியலாம். அப்ப அதுதான் நாங்க இங்க சொல்ல வரோம். அப்படி சொல்லுவாங்க, இங்க பாருங்க, இலக்கிய மூலாதாரங்கள் வரலாற்று நிகழ்வுகளின் பின்ன எழுதப்படுபவை, எனவே அவற்றின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள, உண்மை தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இக்கல்வெட்டுகள் உதவி புரிகின்றன. இது சின்னதா எனக்கு காணாதண்டா ஒரு உதாரணத்தை இதோட சேர்த்து விடணும். உதவி புரிகின்றன. இது மகாவம்ச தகவல்கள் பல இக்கல்வெட்டுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இக்கல்வெட்டுகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இப்படி எழுதி விட்டோம்டா. சரி, அப்படி இலக்கிய மூலாதாரங்கள் நிகழ்வுகள் நடைபெற்ற பின்னர் எழுதப்படுபவை, நீண்ட காலத்தின் பின்னர் கூட நிகழ்வுகளின் நீண்ட காலத்தின் பின்னர் எழுதப்படுபவை, எனவே அவற்றின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு கல்வெட்டுகள் உதவி புரிகின்றன. கர்மகாச தகவல்கள் கல்வெட்டுகள். அப்ப இதுக்கு நீங்க வீட்டு எழுத ஒன்றுதான் அந்த பெருசா அப்படியே எல்லாம் அழிச்சு விடுறேன். அதுக்காக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ள கூடாது. சரி, ஞாபகம் வச்சுக்கொள்ளதான் ஸ்கிரீன்ஷாட் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா மைண்ட்ல ஏறாத கிட கழுதி வச்சு எக்ஸாம் படிப்பம் தான் சாத்தியப்படாது. இப்பவே ரெண்டாவதுன்னு சொல்லிப்பட்டிருக்கோம். சரி, அடுத்தது ரெண்டாவது சொல்லிட்ட நிகழ்வு என்ற சமகாலத்துல மூன்று விளக்கோடும் தானே. அப்ப நிகழ்வுகளின் சமகாலத்தில் எழுதப்பட்டது இலக்கிய மூலாதாரங்கள்ல இல்லாத பல விடயங்களை அறிந்து கொள்ளலாம். அடுத்தது இலக்கிய மூலாதாரங்களில் இல்லாத விடயங்கள் பல கல்வெட்டுகள்ல காணப்படும். அப்ப அது என்னென்ன விடயங்கள் காணப்படும்? ஒன்று வர்த்தக நடவடிக்கைகள் சிலது அதுலதான் இருக்கும், சட்ட திட்டங்கள் இருக்கும், குடியிருப்புகள பரம்பல் இருக்கும், அரச கட்டளை இருக்கும். அதை நாங்க சொன்ன ஆமண்ட காமினி அவன் அந்த படுகொலை சட்டம் கல்வெட்டுல தான் இருக்கு. ஒரு நூல்லையுமே இல்லை விசங்கமல்லன் மீன் பிடிக்க கூடாதுன்றது கல்வெட்டுல தான் இருக்கு. அப்ப நாங்க என்ன சொல்லலாம் இதுல விளக்க, எப்படி சொல்லலாம் அதுக்கு? இலக்கிய
மூலாதாரங்களில் இல்லாத பல விடயங்களான என்னென்ன அரச கட்டளைகள், வர்த்தக சட்டங்கள், வர்த்தக சட்டங்கள் கோபிடிகம சங்க நிர்வாகம் மதுரை தூர்கள் கட்டுதான், வர்த்தக சட்டங்கள், அரச கட்டளைகள், வர்த்தக சட்டங்கள், வர 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 குடியிருப்பு பரம்பல், வெளிநாட்டு சாரி விகாரை நிர்வாகம், விகாரை எப்படி நிர்வாகிறது எல்லாம் கல்வெட்டு விகாரைக்கு பக்கத்துல இருக்கும், விகாரை நிர்வாகம் போன்ற பல விடயங்களை கல்வெட்டுக்கள் மூலமே அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், கல்வெட்டுகள் மூலமே அறிந்து கொள்ள முடியும். எனவே இதன் அடிப்படையில் கல்வெட்டுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன, இதன் அடிப்படையில் கல்வெட்டுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அப்படிதான் சொல்லும். அப்ப பாருங்க, இலக்கிய மூலாதாரங்கள்ல இல்லாத பல விடயங்களை, இல்லாத பல விடயங்களான அரச கட்டளைகள், வர்த்தக சட்டங்கள், குடியிருப்பு பெரம்பல், விகார நிர்வாகம் போன்ற பல விடயங்கள் கல்வெட்டுகள் மாத்திரமே காணப்படுகின்றன. இவற்றை அறிந்து கொள்வதில் கல்வெட்டுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. சரி, இப்ப ரெண்டு கல்லு தான் செய்திருக்கோம் என்று புறநினைக்கிறேன். நாலு கல்லில் யோசிச்சது, ஆனா விளக்கம் எல்லாம் சரியா சொல்லி போறேன். விளக்கம் எழுத தெரியாதவை எப்படி இருப்பீங்க, விட தெரியும் உங்களுக்கு. ஆதார் என்ன செய்ததுன்னா விளக்கத்தையும் சொல்லி சொல்லி போறேன். இப்படியே நாங்க ஓரளவுக்கு இந்த பேப்பரை செய்து முடிப்போம். முழுக்கல்லையும் செய்த வரைக்கும் ஒரு கிளம்ப பிடிக்கும் போல இருக்குது. ஆனா பிரயோசனம் இருக்கான்னு சொல்லுங்க, இல்ல விடைய மட்டும் சொல்லிட்டு போங்க சார், விளக்கம் வேணா கடை கடக்கு போனா நல்ல மட்டும் சொன்னீங்கன்னா ஓகே. பாடம் படிக்காதாக பத்தாம இருந்தா தான் கொஞ்சம் பிரயோசனமா இருக்கும். படித்த பிள்ளைகளுக்கு நான் இப்படிதான் படிக்கும் போது நோட்ஸ் கொடுத்துருவேன், விளக்கம் என்ன. ஆனா இந்த கல்வெட்டுகள முக்கியத்துவத்துக்கு விளக்கம் கொடுக்கல, என்னை ஒருடத்துலயும் விளக்கம் கொடுக்கல, நோட்ஸ் தான் கொடுக்கணும். விளக்கத்தை நீங்க இப்படி இப்படி பழக பழக நீங்களும் எழுதுற அந்த ஒரு ஸ்டைல் வந்துருவீங்க, அந்த ஸ்டைல் இல்ல எழுதுற அந்த ஸ்கில் வந்துடும். ஓகே இருக்கும். சரி ஓகே, அடுத்த திங்கட்கிழமை 7 மணிக்கு சந்திப்போம். இது பிரயோசனமா இருக்கா இல்லையா, ஓகே இப்படியே போறதாண்டது ஒரு கணக்கண்டி தட்டில் போட்டுட்டு நீங்க லீவ் ஆகி அடுத்த கிளாஸுக்கு ஓடலாம்.